திலீப் குமார் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த நான் ஆணையிட்டால் படத்தில் இது கூட பாட்டு பின்னாடி கிளிப்பிங்ஸ் ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த லெஃப்டில் ஊண்டு அப்படி கையை தூக்குவார், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுவைட்டு தூக்குவார். தூக்கிட்டு அந்த டீப்பா மேலே இருந்து ஏறி ரெண்டு காலம் சேர்த்து வச்சு குதிப்பார். அந்த ஷாட்டில் வரும் பாருங்கள் அந்த சீனு. அது உண்மையிலே வந்து அவர் திலீப்குமார் மிரண்டார். சில்வர் ஜூப்ளி ஓடின 7 தேட்டரில் சில்வர் ஜூப்ளி ஓடின ஒரே படம் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு அந்த பரபரப்பாக பேசப்பட்ட அந்த வருஷத்துலேயே. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சக்கை போடு போட்ட எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தை பற்றி ஒரு அலசல். எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியம் உருவானது பார்த்திங்கன்னா அது வந்து 3 மொழியில் தயாரானது. முதல்ல வந்து தெலுங்கில் வந்து ராமுடு பீமுடுன்னு என்டி ராமராவ் நடித்து தயாரிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் தமிழில் தயார் பண்ணாங்க. இந்தியில் வந்து ராம் ஒரு ஷியாம்னு சொல்லிட்டு திலீப்குமாரை வச்சு பண்ணாங்க. இந்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தை பார்த்திங்கன்னா திலீப்குமார் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த நான் ஆணையிட்டால் படத்தில் இது கூட பாட்டு பின்னாடி கிளிப்பிங்ஸ் ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த லெஃப்டில் ஊண்டு அப்படி கையை தூக்குவார், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுவைட்டுட்டு தூக்குவார். தூக்கிட்டு அந்த டீப்பா மேலே இருந்து ஏறி ரெண்டு காலம் சேர்த்து வச்சு குதிப்பார். அந்த ஷாட்டில் வரும் பாருங்கள் அந்த சீனு. அது உண்மையிலே வந்து அவர் திலீப்குமார் மிரண்டார். ஐயோயோ இந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாதுன்ட்டார். அதனால் அந்த நான் ஆணையிட்டால் பாட்டை வந்து இந்தியில் வந்து பர்த்டே சாங்காக மாற்றிட்டாங்க. ஏன்னா அவரால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்ட்டு பகிரங்கமாக ஒத்துக்கினார் மாபெரும் நடிகர் இந்திய திலீப்குமார். அவர் உண்மையிலே வந்து தலைவருக்கு வந்து அந்தளவுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார். இப்போ வந்து எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தை பற்றி சொல்லும் பொழுது அது 1965 14/1/1961 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. நாகிரெட்டி விஜயா வாகினி ப்ரொடக்ஷன்ஸ் தயார் பண்ணது. சென்னையில் பார்த்திங்கன்னா கேசினோ, பிராட்வே, மேகலா அந்த 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு சில்வர் ஜூப்ளி ஓடின 7 தியேட்டரில் சில்வர் ஜூப்ளி ஓடின ஒரே படம் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு அந்த பரபரப்பாக பேசப்பட்ட அந்த வருஷத்துலேயே. தஞ்சாவூர் யாகப்பா, மதுரை சென்ட்ரலு, திருச்சி ஜூபிட்டரு, அதுக்கப்புறம் கோவை ராயல், இந்த மாதிரி ஒரு 7 தியேட்டரில் வந்து சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. 15 தியேட்டரில் வந்து 100 டேஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஃபஸ்ட் ரிலீஸில் 50 நாள் கிட்டத்தட்ட போச்சு. இதில் வந்து மக்கள் திலங்கு வந்து ரெட்டை வடத்தில் நடிச்சிருப்பார். அந்த ராமு என்ற கேரக்டரு அது வந்து கோழை எம்ஜிஆராக வருவார். இளங்கோன்ற கேரக்டர் வந்து அது வீரத்தின் விளைநிலமாக வருவாங்க. அந்த என்ன அது வந்து இந்த கதையை வந்து நல்ல ஒரு குடும்ப கதையாக எங்கள் வீட்டு பிள்ளை திகழ்ந்தது. அதாவது நம்பியார் வந்து இதில் வில்லனாக இருப்பார். அவர் அக்கா ரெண்டாம் தாரமாக வாழ்க்கப்பட்டிருப்பாங்க மக்கள் திலகத்தினுடைய அவங்க இதுக்கு. பண்டரிபாய் தான் வந்து நம்பியாருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவரை இளங்கோ அந்த ராமு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ராமு கேரக்டரை கோழையாகவே வந்து வளர்த்துருவாங்க நம்பியார். சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்றதில். ஆனால் வந்து இடம் மாறி போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வீட்டை விட்டு கூச்சிட்டு போயிடுறாரு. கூச்சிட்டு என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஷகிலா வந்து வாமாமா வாமாமான்னு கிணத்துக்கிட்ட வந்து இழுக்கும். அவர் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறும். ஏன்னா வந்து சவுக்கில் அடி வாங்குவார். அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி நம்ம என்னால் என்ன கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது ஷகிலா பேபி ஷகிலா வந்து வாமாமான்னு இழுப்பாங்க. எல்லாம் பண்ணு அப்போது ஹோட்டலுக்கு போவார். அது ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், இந்த ராமு கேரக்டர் அதே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து இட்லி, பொங்கல், பூரி, வடை, காஃபி அதெல்லாம் இஷ்டத்துக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு பில்லு கொடுக்காமல் வந்துடுவார். அதுக்கப்புறம் அதே மாதிரி தோட்டத்துலேருந்து இவர் உள்ளே போவார். அப்போது வந்து இவர் ரெண்டு இட்லின்னுவார். அந்த சர்வர் சொல்லுவார், மறுபடியுமா அப்படின்னுவோம். அது ஒரு அந்த இடத்துல வந்து அதாவது அது ரசிக்கும்படியாகவும் ஒரு பக்கத்தை இருக்குது, ஒரு பக்கம் வந்து என்னடா அப்படின்னு ஒரு அனுதாபத்துக்குரிய காட்சியாகவும் அது இருக்குது. அப்போது இவர் சொல்லுவார், அதாவது இது இங்கே தான் நீங்கள் நம்ம பார்க்கணும். அதாவது அவர் அந்த தவறை உணர்றாரு. நம்ம இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் வந்து கிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு, அதாவது மக்கள் திலங்க வந்து அந்த என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம சாப்பிட்டுட்டு துடு கொடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்வார். அதாவது
ரசிகர்கள் வந்து தவறான பாதைக்கு போகக்கூடாது. அதாவது கேரக்டர் படி வந்து அவர்கிட்ட பணம் இல்லை சாப்பிட்டுட்டு அவர் துட்டு கொடுக்காமல் வந்துடுவார், பணம் கொடுக்காமல் வந்துடுவார். ஆனால் அதே நேரத்தில் வெளியில் வந்து அந்த தவறை உணர்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தி ரசிகர்களும் படம் பார்க்குறவங்களும் மற்ற பொதுமக்களும் இந்த மாதிரி தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி விழிப்போடு செயல்பட்டிருக்கார். இதுதான் நீங்கள் பார்க்கணும் இந்த காட்சி அமைப்பை. அதனால் அந்த மாதிரி இடம் மாறி வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து நம்பியாருக்கும் அவருக்கும் வந்து உச்சக்கட்ட போர் நடக்கும். இறுதியில் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஆக்சுவலாக வந்து தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமாக இருப்பார், போனஸ் கொடுன்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து யார் அப்பா விட்டு சொத்தோ நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவார். கடைசியில் வந்து இவர் வந்து ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்கன்றது உண்மையை வந்து கடைசி. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். நான் ஏன் வந்து ஃபுல் கதையை நான் போன முறை கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த முறை இந்த மாதிரி வந்து இதயக்கனி படத்தில் வந்து சுவாரஸ்யம் கெட்டுப்படுன்னு சொல்லிட்டு பாதி கதையை நிறுத்திட்டீங்களேன்ட்டு. நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், ஏன்னா முழு கதையை நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தை பார்க்கணுன்றக்காக தான் நான் ஒரு சஸ்பென்ஸோட காட்சி அமைப்பை வந்து நிறுத்திடுவேன். அது வந்து அந்த ரசிகருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் அந்த முதன் மூலம் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தில் பற்றி சொல்லணும்னா, ஏழு தியேட்டரில் சில்வர் ஜூப்ளி சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி அது ரீரிலீஸில் அப்போ அது ரீலீஸில் எங்கெங்கெல்லாம் ஓடிச்சு 82லேருந்து ஒரு படம் பொட்டி கோயிலில் போகாமல் திருப்பி ரிலீஸ் ஆனதை தனியாக வந்து நம்ம ராஜு சார் வந்து தனியாக ஒரு இது பண்ணி லிஸ்ட்டு போடுவார், அதில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் பாடல்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும். கண்களும் காவடி சிந்தாகட்டும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, நாடெல்லாம் உன்னை கண்டு புகழ் பாட்டும்போது அவரை காமிப்பாங்க, க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க. அது வந்து அது சிறப்பு அம்சம். அதில் அப்போ வந்து எல்லாமே வந்து தியேட்டரே வந்து அதிரும், கை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நான் ஆணையிட்டால் படத்தில் அந்த ஸ்டைலு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாந்தோப்பிலின்றிருந்தேன்னு பாட்டு பாடுவார். அந்த பாடல் வந்து கிராமிய இதில் இருக்கும். ரத்னா தான் வந்து நடிச்சிருப்பாங்க, இரு கதாநாயகியில் ஒரு கதாநாயகி ரத்னா. அந்த ராமு கேரக்டருக்கு வந்து ஜோடியாக வந்து ரத்னா நடிச்சிருப்பாங்க. இளங்கோ கேரக்டருக்கு ஜோடியாக வந்து நம்ம அபிநய சரஸ்வதி சுரஜதீவம்மா நடிச்சிருப்பாங்க. அப்போது எஸ்வி ரங்கராவ் வந்து அவங்க அப்பாவாக நடிச்சிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி ரங்கராவ் நடிப்பும் வந்து ஒரு மிதமான நடிப்பு, ஒரு அதாவது நகைச்சுவை மாதிரி இருக்கும் ஆனால் இயல்பான ரசிக்கக்கூடிய நடிப்பாக வந்து எஸ்வி ரங்கராவ் மிகப்படுத்தாமல் நடித்திருப்பார். இதில் இன்னும் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், கூடுதல் தகவல்னா, இந்த படம் வந்து விஜயவாகினி ப்ரொடக்ஷன் தயாரிச்சிங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டைரக்ஷன் வந்து இதுக்கு வந்து சாணக்கியா டைரக்ஷனு. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த படம் வந்து ஃபிலிம் சென்டர் பாம்பேயில் ப்ராசஸ் பண்ணாங்க. அதான் ஏன்னா திலீப் குமாரை வச்சு வேறு எடுத்திருக்காங்க படம் ஹிந்தியில், ராம் ஒரு ஷியாம்ன்ற பேரில் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. அது மாதிரி இன்னும் சிறப்பாக என்ன சொல்லப்போனால், இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை வந்து திரையிடப்பட்ட இடங்கள்லாம் வந்து வசூல் அள்ளி குவிச்சுட்டு இருக்குது. இப்போது மதுரையில் கூட வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணி பெரும் வசூலை ஒன்று இருக்குது. அதாவது மூளை முடுக்கெல்லாம் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்ற பாட்டை வந்து, மூளை முடுக்கெல்லாம் வந்து இந்த பாட்டு கிராமத்தில் போய் எல்லோரும் ரீச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதில் சொன்ன மாதிரி வந்து இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார்னு சொல்லுவார். அந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உண்மையில் ஏழைகளுக்காக ஏழை பங்காளன் மாதிரி அவர் இருந்தார். அதை வந்து இந்த படத்தில் வந்து அந்த வெளிப்படுத்தியிருப்பார், ஏழை பங்காளன், ஏழைகள் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார்னு சொல்லிட்டு. அதாவது வாலி எழுதின பாட்டு இது, அது உண்மையிலே வந்து வாலி இவருக்காக எழுதினார் அப்படின்ற மாதிரிலாம் கூட அந்த காலத்தில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது, நான் இந்த இரட்டை வேடம் சொல்லி சொல்லுவேன். இரட்டை வேடத்தில் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், அதிக படங்களை இரட்டை வேடம் நடித்தது மக்கள் திலகம் சொல்லிவிட்டு. அந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாத காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை வேடம் படம் எடுக்க ரொம்ப சிரமம். அதில் வந்து அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையும் ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறது, ரெண்டு பேரும் வந்து படிக்கட்டு விட்டு இறங்கி வர்றது, இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. அந்த பிரம்மாண்டமான ஒரு வீடு செட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த இந்த பக்கம் வந்து அவர் இறங்கி வருவார் இளங்கோ, அந்த பக்கம் ராமு இறங்கி வருவார் அப்படின்றது, இதெல்லாம் வந்து செட்டு போட்டு பிரமாதமாக பண்ணுது. இன்னொன்று, இந்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் நடக்கும்போது நான் வாகினி ஸ்டூடியோவில் வந்து ஃபயர் ஆகிப்போச்சு. மறுநாள் வந்து ஷூட்டிங்கு இருக்குது, ஃபயர் ஆகிப்போச்சு. ஆனால் வந்து நாகிரெட்டிக்கு வந்து அந்த ஃபயரை பற்றி
லேட்டாக தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் திலகம் என்ன பண்ணிக்காரு, ஐயோ என்ன ஆச்சு தீ விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணிவிட்டு திட்டமிட்டபடி மறுநாள் வந்து அதே மாதிரி செட்டிங்கை போட்டு மறுநாள் அந்த திட்டமிட்டபடியே வந்து அந்த காட்சி படமாக்கப்பட்டது. இது ஒரு தனி சிறப்பு. எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடந்தால் இது ஒரு தனி சிறப்பு. இது அந்த அளவுக்கு வந்து அவர் இன்வால்மெண்ட் இருந்தது. இது நாகிரெட்டி வந்து அவருடைய ஆத்மாத்மா நண்பர், அவரு கூட வந்து ஆச்சரியப்பட்டார், ஏன்னா தீ விபத்து நடந்தது இவ்வளோ பெரியது, அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி எம்ஜிஆர் அங்கே போயிருக்காரு, அவர் போயிட்டு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு தீ விபத்தை தடுத்துட்டு எல்லாம் அதை அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு அன்றைக்கி தீ அணைப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு மீண்டும் செட்டு போட்டு படமாக்குற அளவுக்கு வந்து அவர் கிட்டக்க இருந்து எல்லாம் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப உருகிட்டார். இன்னொன்று, இந்த அந்த எங்கள் வீட்டு பிள்ளைலாம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் தான் வந்து சென்னை நகர விநியோக உரிமை கொடுத்தாங்க. இது ஒரு எதிர்பார்த்ததை விட வந்து அதிகமாக வசூல் புரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணார், நாகிரெட்டி வந்து நாகிரெட்டிக்கு தலைவர் வந்து ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு, நான் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வந்ததுனால இந்த படத்தை தயாரித்ததுக்கு உங்களுக்கு நான் வந்து காணிக்கையாக வந்து இந்த அதிக அளவு என்ன என்ன நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட லாபம் வந்ததுனால அந்த லாபத்தொகையை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நாகிரெட்டிக்கு வந்து செக்கு போட்டு கொடுக்குறாரு. நாகிரெட்டி என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து மறுத்துட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து இது நீங்களே வச்சிங்கன்றாரு, இல்லைன்னா வந்து திரைக்கலைங்களுக்கு பயன்படுத்தக்கவில்லை ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தை பற்றி சொல்கிறதுனா அந்த காட்சி அமைப்பு வெளிப்புற படப்பிடிப்புலாம் வந்து ரொம்ப லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வேறு படமெல்லாம் வந்து அந்த கிராமியத்தில் கலந்த மாதிரி எடுத்து அதே மாதிரி இந்த நாகேஷ் காமெடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாகேஷ்னு சொல்கிற ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதாவது படமுள்ள அந்த மாதிரி தான் வரும், உங்கள் பையனை மடக்கி வைங்க சி அடக்கி வைங்க, மலையப்பன் டேமேஜ் வீட்டில் வந்தாச்சு மேனேஜர் வீட்டில் வரான், சாமி தலையில் வந்துச்சு மலையிலேருந்து வருது, இந்த மாதிரி வார்த்தையில் மாற்றி மாற்றி சொல்லி திருப்பியும் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறது. நாகேஷ் காமெடி வந்து இந்த படத்தில் வந்து தலை தூக்கி நிற்கும். இது அது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம சொல்லலாம். எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காவியத்தை பொறுத்தவரை வந்து 6 பாடல் இடம்பெற்றிருக்கும். அதாவது முதல் பாடல் வந்து கண்களும் காவடி சிந்தாகட்டும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பெண் போனால் இந்த பெண் போனால், அதுக்கப்புறம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே, அதுக்கப்புறம் நான் ஆணையிட்டால் தான் வந்து உச்சகட்ட பாட்டு இது, அது எல்லாரால் இது, அதுக்கப்புறம் வந்து மலருக்கு தென்றல் பகையானால், நான் மாந்தோப்பி நின்றிருந்தேன், அதுக்கப்புறம் மலருக்கு தென்றல் பகையான 6 பாடல்கள், 6 பாடலில் வந்து ஹிட் சாங்ஸு தான். அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த பாடலை ஹிட்டு கொடுக்கறதுல வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை தனி. அதாவது நான் அரசன் என்றாலும் கூட முதல்ல அந்த நான் ஆணைட்டால் பாட்டுக்கு வாலி வந்து வேறு மாதிரி எழுதினார், நான் அரசன் என்றாலும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை பட மாட்டார்னு மாறி அதை மாற்றி கொஞ்சம் பாடல் வரிகளை மாற்றம் விழுந்து அதை நீங்கள் இன்னொன்று கூட பார்க்கலாம். அந்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைக்காலத்தில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவர் புத்தர் இயேசு காந்தி அந்த சந்திரோதயம் பண்ண புத்தன் இயேசு காந்தி பிறந்ததுன்னு சொல்வார். அதே மாதிரி அவருக்கு அந்த இயேசு காந்தின்னா அது வந்து அடிக்கடி பிடிக்கும். முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடர் திரிந்திட பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இன்னொன்று, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் சொல்லி சொல்லுவார். அந்த காலத்தில் வந்து கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்னு அந்த சென்சாரில் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்து வந்தது. அவங்க அந்த காங்கிரஸ் கட்சியை தான் சொல்கிறார் சாடுறாருன்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடலை வந்து கொஞ்சம் மாற்றி ஸ்லைட்டாக அதை மாற்றி அது பண்ணார். அதாவது நம்ம அந்த அன்பே வேலை சொல்லுவோம்னே புதிய உதய சூரியன் பார்வையிலும் இல்லை புதிய சூரியன் பார்வையிலும் மாற்றினா அந்த மாதிரி இதில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன இது வந்து மாற்றாங்க. ஆனால் சென்சார் போர்டில் வந்து கெடுபடி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க எதுவும் இந்த அரசியலுக்கு போக விரும்பலை, இருந்தாலும் வந்து இந்த கெடுபடியெல்லாம் மீறி சென்சார் கெடுபடியெல்லாம் மீறி அவர் ஜெயிக்கிறாருன்னா வந்து அது மக்களுடைய பேராதரவு தான் அதுக்கு முக்கிய காரணம், ரசிகர்களுக்கு பேராதரவு. அதாவது சோ கூட சொல்லுவார், ஏன் இந்த நேரத்தை பதிவு பண்ணுறேன்னா மற்றவர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் ஆனால் எம்ஜிஆருக்கு மட்டும் பக்தர்கள்னு சொல்லுவார் சோ நடிகர் சோ சொல்லியிருப்பார். அது மாதிரி புரட்சி தலைவருக்கு வந்து ஏற்பட்ட ரசிகர்கள் மாதிரி கூட்டம் பட்டாளங்க கிடையாது. இன்னொன்று, இந்த எங்கள் வீட்டு பிள்ளை வந்து சிலோனில் மற்றும் சிங்கப்பூர் மலேசியாலாம் பெரிய சாதனை படைச்சது. நான் என்ன 7 தேட்டரில் சில்வர் ஜூப்ளி சொன்னேன், அதில் வந்து இந்த இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை ஓடோ ஓடோ ஓடு ஓடிச்சு, உங்கள் ஓட்டம் ஓட்டம் ஓட்டலை அந்த மாதிரி ஓடிச்சு. அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு மக்களை கவர்ந்துக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான படமாக வந்து எங்கள் வீட்டு பிள்ளை திகழ்ந்தது.
அதே மாதிரி தலைவர் அட்டை வரத்து நடித்து ஒரு கலக்கு கலக்கியிருப்பார். ஸ்டைலு முதல்கொண்டு எல்லாமே ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரமாதமாக கலக்கியிருப்பார். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை பற்றி இன்னும் சொல்கிறதுன்னா நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனாலும் வந்து அதனுடைய சுவாரஸ்யம் இன்னும் வந்து இந்த கால தலைமுறைகள் வந்து இந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை பார்க்கணும் அப்படின்றதுனால நான் கதையமைப்பு சுருக்கமாக சொல்லி நிறைவு பெற்றிருக்கிறேன். இத்துடன் நன்றி.